ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது கனரா பேங்க் வேலைக்கு எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, வேலை வாய்ப்புக்குன்னு தனியாக நம்ம ஒரு சேனலை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் மாவட்ட வாரியாக வர எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸுமே ரெகுலராக அப்டேட் வந்து பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன், விருப்பம் இருக்கோங்க. இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அதாவது கனரா பேங்க்லேருந்து அப்ரண்டிஷிப்க்கான வேலையப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்தியா முழுக்க 3000 மேற்பட்ட வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. எனி டிகிரி முடித்தவங்க நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ தமிழகத்துக்கு மட்டும் உங்களுக்கு நிறையா வேக்கன்சி கிட்ட கொடுத்துருக்காங்க, 350 மேற்பட்ட வேக்கன்சி. அது மட்டும் இல்லாமல் தமிழகம் முழுவதும் உள்ள எல்லா மாவட்டங்கள்லையுமே உங்களுக்கான வேலையப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ தமிழகத்தில் ஒவ்வொரு மாதத்திலும் 7 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி எக்ஸாம் இருக்க போகுது, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ வந்து போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துறேன். அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோ பார்த்தா மட்டும்தான் இந்த ஜாப் பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து புரிய வரும். ஓகே, ஸோ இப்போ நிறைய பேர் எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறதுக்கான வீடியோ வந்து போட சொல்லியிருந்தீங்க. ஸோ இப்போ அதை பற்றி வந்து பார்த்துடலாம். ஓகே, அப்ளை பண்ணுறதுக்கு இதான் வந்து பார்த்தா அஃபீஷியல் வெப்சைட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. இதில் முதல்ல போயிட்டு மேலே இருக்க பாருங்கள், கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன். இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதுமானது. இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். மொத்தமாக உங்களுக்கு 6 ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க, 1 by 1 நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, முதல்ல ஃபஸ்ட் நேம் கேட்டிருக்காங்க பாருங்கள், இதில் போயிட்டு உங்கள் ஃபஸ்ட் நேம் கொடுத்துக்கோங்க. கன்ஃபார்ம் ஃபஸ்ட் நேமில் போயிட்டு திரும்ப உங்கள் ஃபஸ்ட் நேம் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு மிடில் நேம் இருந்தால் மிடில் நேம் கொடுத்துக்கோங்க. லாஸ்ட் நேம் இருக்குது அப்படின்னா அந்த லாஸ்ட் நேம் என்ன அப்படின்றதையும் நீங்கள் வந்து பார்த்தா டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். டைப் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஃபுல் நேமில் உங்கள் நேம் வந்து கரெக்டாக இருக்கான்றதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்த கட்டமாக மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ இதில் போயிட்டு மொபைல் நம்பரை கொடுத்துக்கோங்க. திரும்ப கன்ஃபார்ம் மொபைல் நம்பரை போயிட்டு திரும்ப உங்கள் மொபைல் நம்பர் என்ன அப்படின்றத நீங்கள் டைப் பண்ணுங்கள். ரெண்டுமே வந்து மேட்ச் ஆகணும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஆல்டர்னேட்டிவ் வேறு ஒரு மொபைல் நம்பர் இருக்குது அப்படின்னா நீங்கள் கொடுத்துக்கோங்க. இல்லைன்றவங்க அந்த ஆப்ஷன் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அடுத்த கட்டமாக மெயில் ஐடி கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் மெயில் ஐடி என்ன அப்படின்றத நீங்கள் டைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் டொமைன் நேம் ஜிமெயில்னா ஜிமெயில் அப்படின்னு ஆப்ஷன் நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் மெயில் ஐடியில் போயிட்டு இதில் போயிட்டு உங்கள் ஃபுல் மெயில் ஐடி நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். @gmail இருக்கும், ஃபுல்லாக நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அடுத்த கட்டமாக ஒரு செக்யூரிட்டி கோடு, கேப்சா கோடு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த கேப்சா கோடை அப்படியே பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்னு இருக்க பாருங்கள், இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதுமானது. இந்த மாதிரி உங்களுக்கான சேவ் பண்ணுவான்னு கேட்கும், இப்போயே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்புறம் எடிட் பண்ண முடியாது, கரெக்டாக செக் பண்ணி பார்த்துட்டு ஓகே அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். அடுத்த கட்டமாக இந்த மாதிரி தான் உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மற்றும் பாஸ்வேர்டு வந்துருச்சு, நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொடுத்த மெயில் ஐடி மற்றும் மொபைல் நம்பருக்கும் அனுப்பியிருப்பாங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. திரும்ப நீங்கள் ஏதாச்சும் லாகின் பண்ணுறதா இருந்தால் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மற்றும் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் தாராளமாக லாகின் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஃபோட்டோ மற்றும் சிக்னேச்சர் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கைட்லைன்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு ஃபோட்டோ பற்றி அதுக்கான சிக்னேச்சர் என்ன எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் தெளிவாக அதுக்கான சைஸில் கரெக்டாக நீங்கள் வந்து கொடுக்க பாருங்கள். ஒவ்வொன்றும் ஃபோட்டோ பொறுத்த வரைக்கும் 50 KB இருக்கணும், சிக்னேச்சரை பொறுத்த வரைக்கும் 20 KB இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கான ஃபோட்டோ மற்றும் சிக்னேச்சர் எல்லாமே கரெக்டாக நீங்கள் அப்லோட் பண்ண பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இதில் போயிட்டு ஃபோட்டோ சூஸ் ஃபைல் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி ஃபோட்டோவை அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்ணிட்டு ஐ கன்ஃபார்ம்னு இருக்க பாருங்கள், இதான் என்னுடைய ஃபோட்டோ அப்படின்றதுக்கு ஐ கன்ஃபார்ம் வந்து செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சிக்னேச்சர் கேட்டிருக்காங்க, 20 KB இருக்க மாதிரி சிக்னேச்சர் ரீசைஸ் பண்ணிவிட்டு சூஸ் ஃபைல் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா சிக்னேச்சர் அப்லோட் ஆகிடும். அதுக்கப்புறம் இதனோட சிக்னேச்சர் அப்படியே நீங்கள் ப்ரூஃப் பண்ணுறதுக்கு அந்த செக் பாக்ஸை நீங்கள் வந்து டிக் பண்ணிட்டு அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள். அதாவது ஸ்டேட், இதில் போயிட்டு உங்கள் ஸ்டேட் என்னென்னு செட் பண்ணிங்க, நம்ம தமிழ்நாடு வந்து கொடுத்துக்கலாம். அடுத்த கட்டமாக லோக்கல் லாங்குவேஜ் கேட்டிருக்காங்க, நம்ம லோக்கல் லாங்குவேஜ் தமிழ் அப்படின்ற ஆப்ஷன் செட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு கேட்டகரி கேட்டிருக்காங்க, நீங்கள் எஸ்சியா எஸ்டியா இல்லை வந்து பார்த்தா எக்கனாமிக்கல் வீக்கே செக்ஷன் அப்படின்னு செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பிசி எம்பிசி டிஎன்சி கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா ஓபிசி கீழே வருவீங்க. ஸோ ஓபிசி செட் பண்ணிக்கோங்க. ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்க முடியாது, என்னால் வாங்கவே முடியாது அப்படின்றவங்க யூஆர் கேட்டகரி, ஜென்ரல் கேட்டகரி பொதுவானது எல்லாருமே நீங்கள் யூஆர் கேட்டகரி கொடுத்து அப்ளை பண்ணலாம். ஸோ ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்க முடியும், என்னால் வாங்க முடியுன்றவங்க வச்சுருக்கவங்க ஓபிசி செட் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்த கட்டமாக நீங்கள் டிஃப்ரெண்ட் டேபிள் பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுத்து எந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டேபிள் பர்சன் எந்த மாதிரி டைப்பாலாம் ஃபில் பண்ணுங்கள். ஸோ டிஃப்ரெண்ட் டேபிள் பர்சன் இல்லாதவங்க நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் செட் பண்ணலாம்.
சைட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்படி கீழே வந்தீங்க அப்படின்னா இதில் கேட்டிருக்காங்க பாருங்கள், ஆர் யூ ஏ சைல்டு ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆஃப் தோஸ் ஹூ டைரின் 1984 அந்த ரியாட்ஸில் யாரெல்லாம் இறந்துருக்காங்க, உங்கள் ஃபேமிலி யாராச்சும் இறந்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லை நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் சைட் பண்ணலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் மெம்னு கேட்டிருக்காங்க, அதாவது விடோ டிவர்ஸ் ரூமெல்லாம் இருக்கீங்க ஒன்றா உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் தேவைப்படுதா நீங்கள் எஸ் கொடுத்துக்கலாம், இல்லைன்றவங்க நோ சைட் பண்ணிக்கோங்க. அடுத்த கட்டமாக ரிலிஜன் கேட்டிருக்காங்க, நீங்கள் ஹிந்துவா முஸ்லீமா கிறிஸ்டினா அப்படின்ற மாதிரி உங்களுக்கான மதத்தை சைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா, நீங்கள் வந்து பார்த்தா மைனாரிட்டி கம்யூனிட்டியான்னு கேட்டிருக்காங்க, ஹிந்து தவிர்த்து மீதி எல்லாருமே மைனாரிட்டி கம்யூனிட்டியில் வருவீங்க, ஸோ அவங்க மட்டும் எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லைன்றவங்க நோ சைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் டிட் யூ ரேஷன் நேஷனல் அப்ரண்டிஷிப் போர்ட்டலான்னு கேட்டிருக்காங்க, ஸோ நீங்கள் இந்த இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நேஷனல் அப்ரண்டிஷிப் போர்ட்டலில் நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஸோ எஸ் கொடுத்து அதுக்கான அந்த நம்பர் என்ரோல்மெண்ட் நம்பரை கண்டிப்பாக நீங்கள் டைப் பண்ணி ஆகணும். ஸோ க்ரியேட் பண்ணலன்றக்கோ நீங்கள் நோ கொடுத்துனா கண்டிப்பாக அப்ளை பண்ண முடியாது, கண்டிப்பாக நீங்கள் நேட்ஸ் போர்ட்டலில் அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ முன்னாடியே போய்ட்டு நீங்கள் நேட்ஸ் வெப்சைட் இருக்குது பாருங்கள், அதில் போயிட்டு புதுசாக அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ நேட்ஸ் போர்ட்டலில் போயிட்டு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி க்ரியேட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு அப்ளை பண்ண முடியும். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க, நேஷனல் அப்ரண்டிஷிப் வெப்சைட்டில் போயிட்டு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ க்ரியேட் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ வந்து போட்டிருக்கோம், அது வந்து பழைய வீடியோ, பட் இருந்தாலும் நீங்கள் லேட்டஸ்ட்டாக ஏதாச்சும் போட்டிருக்கோம் அப்படின்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் நேஷனல் அப்ரண்டிஷிப் ட்ரைனிங்கான ப்ரோக்ராம், இதில் போயிட்டு நீங்கள் எந்த கேட்டகரி சுரனா சுரன் கொடுத்துக்கோங்க, வேறு கேட்டகரினா அது என்னென்றதை நீங்கள் புதுசாக அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா நீங்கள் நேட்ஸ் போர்ட்டலில் போயிட்டு புதுசாக அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ தெளிவாக நீங்கள் புதுசாக அப்ளை பண்ண பாருங்கள், ஸ்டூடெண்ட் ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிவிட்டு டேரெக்டாக ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இதில் உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து கேட்கும், எந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்குது எல்லாத்தையுமே நீங்கள் தெளிவாக ஃபில் பண்ண பாருங்கள். ஸோ கொஞ்சம் ஓரளவுக்கு பெரிய ப்ராசஸ் தான், பட் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ நேட்ஸ் போர்ட்டல் எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான வீடியோ வேணும் அப்படின்னா மறக்காமல் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறதுக்கான ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம அப்ளை பண்ண பார்த்தலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் நேட்ஸ் போர்ட்டலில் போயிட்டு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் அதில் என்ரோல்மெண்ட் நம்பர் வரும், அந்த என்ரோல்மெண்ட் நம்பரை அப்படியே பார்த்து டைப் பண்ணிக்கோங்க, நான் சாம்பிளுக்கு டைப் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு டூ யூ ஹோல்ட் ஆதார் கார்டான்னு கேட்டிருக்காங்க, ஆதார் கார்டு இருக்குது அப்படின்னா எஸ் கொடுத்துட்டு 12 டிஜிட்கான ஆதார் கார்டு நம்பரை கொடுக்குற மாதிரி இருக்கும், கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நேஷனாலிட்டி கேட்டிருக்காங்க பாருங்கள், நேஷனாலிட்டியை போயிட்டு இந்தியன் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் சைட் பண்ணுங்கள். ஓகே, சைட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா மற்ற இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள், உங்கள் டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க, இதில் போயிட்டு 10th மார்க்ஷீட்டில் உங்கள் டேட் ஆஃப் பர்த் எப்படி இருக்கோ அதேமாரி உங்களுக்கான டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஜெண்டர் கேட்டிருக்காங்க, நீங்கள் மேல்னால் மேல் கொடுங்க, ஃபீமேல்னால் ஃபீமேல் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் ட்வின் பிரதர் சிஸ்டராக இருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லைன்றவங்க நோ சைட் பண்ணிக்கோங்க. அடுத்த கட்டமாக நீங்கள் மேரிடா அன்மேரிடா அப்படின்னு கேட்டிருக்காங்க, அதுக்கான ஆப்ஷன்ஸை ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிட்டு ஃபாதர் நேம் கேட்டிருக்காங்க, இதில் போயிட்டு உங்கள் ஃபாதர் நேம் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மதர் நேம் கேட்டிருக்காங்க, இதில் போயிட்டு உங்கள் மதர் நேம் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்த கட்டமாக கரஸ்பாண்டருக்கான அட்ரஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள், மொத்தமாக 3 அட்ரஸ் கொடுத்துருக்காங்க, இதில் போயிட்டு உங்கள் டோர் நம்பர் என்ன, அதுக்கப்புறம் ஸ்ட்ரீட் நேம் என்ன, வில்லேஜ் நேம் என்ன, தாலுக்கு நேம் என்ன, டிஸ்ட்ரிக்டில் போயிட்டு உங்கள் டிஸ்ட்ரிக்ட் நேம் என்ன, நெக்ஸ்ட் ஸ்டேட் கேட்டிருக்காங்க எந்த ஸ்டேட் அப்படின்னு நீங்கள் சைட் பண்ணிக்கோங்க. சைட் பண்ணிட்டு உங்களுக்கான கரஸ்பாண்ட் அட்ரஸும் ப்ரெசன்ட் அட்ரஸும் ஒன்றா இருக்குது அப்படின்னு அது இருக்கு பாருங்கள், சேம் ஆஸ் கரஸ்பாண்ட் அட்ரஸ் அப்படின்னு ஆப்ஷன் நீங்கள் டிக் பண்ணால் அட்ரஸ் வந்து அப்படியே வந்து காப்பி ஆகிடும். அடுத்த கட்டமாக உங்களுக்கு ஜிஎஸ்டி இன்வாய்ஸிங் பில், நீங்கள் பேமெண்ட் பண்ணுறதுக்கான பில் வந்து எந்த அட்ரஸுக்கு வேணும்னு கேட்டிருப்பாங்க, அந்த அட்ரஸை சைட் பண்ணிட்டு வேலிடேட் யுவர் டீடெயில்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஏதாச்சும் எரர் இருந்தால் உங்களுக்கு எரர் ஷோகம், அதை நீங்கள் கிளியர் பண்ணிட்டு வேலிடேட் கொடுத்ததுக்கப்புறம் வெரிஃபை ஆகிடும். நெக்ஸ்ட் நீங்கள் சேவ் நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள், ஒன் பைனாக ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு 10th எந்த போர்டில் முடிச்சிங்க, ஸ்டேட் போர்டா மெட்ரிகுலேஷனா இல்லை சிபிஎஸ்சி அப்படின்றத நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. எங்கே படிச்சிங்கன்றதை எந்த போர்டுன்றதை ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்த கட்டமாக டேட்டா பாஸிங், ஸோ நீங்கள் 10th வந்து எந்த மந்த்து எந்த இயரில் பாஸ் பண்ணிங்க அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ கரெக்டாக நீங்கள் 10th வந்து எப்போ பாஸ் பண்ணிங்க அப்படின்றத தெளிவாக மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 10th எவ்வளோ பர்சன்டேஜ் மார்க் எடுத்தீங்க அப்படின்னு கொடுத்துட்டு கிளாஸ் கேட்டிருக்காங்க, ஃபஸ்ட் கிளாஸாக செகண்ட் கிளாஸான்றதை நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க, இல்லை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அடுத்த கட்டமாக 12th கேட்டிருக்காங்க, சேம் அதே மாதிரி தான், 12th வந்து பார்த்தா எந்த போர்டில் படித்தீங்க, ஸ்டேட் போர்டாக சிபிஎஸ்சியாக மெட்ரிகுலேஷன் கொடுத்துட்டு 12th எந்த மாதிரி முடிச்சிங்க, ஆர்ட்ஸா சயின்ஸா அப்படின்றதெல்லாம் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபில் பண்ணிட்டு சேம் அதே மாதிரி தான் 12th வந்து எந்த இயர் மற்றும் எந்த மந்தில் பாஸ் பண்ணிங்கன்னு கேட்டிருக்காங்க,
அதையும் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டுவெல்த்தில் எவ்வளோ பர்சன்டேஜ் மார்க் எடுத்தீங்க, எந்த கிளாஸில் பாஸ் பண்ணிங்க அப்படின்றத ஃபில் பண்ணிவிட்டு, நெக்ஸ்ட்டு டிப்ளமோ முடித்தவங்க டிப்ளமோக்கான ஆப்ஷன் ஃபில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கிராஜுவேட் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா கிராஜுவேட் சைட் பண்ணிட்டு எந்த யூனிவர்சிட்டியில் படிச்சிங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. யூனிவர்சிட்டி நேமை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க ஃபுல்லாக. என்ட்ரு பண்ணிட்டு என்னமான டிகிரி முடிச்சிங்க, ஆர்ட்ஸா சயின்ஸா காமர்ஸா ஆன்லைன் கேட்டிருப்பாங்க, எந்தன்னு கரெக்டாக நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. எந்த டிகிரி முடிச்சிங்கன்றத கொடுத்துட்டு வந்து பார்த்தா எப்போ எந்த தேதியில் பாஸ் பண்ணிங்கன்னு கேட்டிருப்பாங்க. எந்த தேதியில் பாஸ் பண்ணிங்க அப்படின்றதையும் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டிகிரி எந்த இயரில் பாஸ் பண்ணிங்க, எந்த மந்த்னு கொடுத்துக்கோங்க. எவ்வளோ பர்சன்டேஜ் மார்க் எடுத்தீங்க அப்படின்னு ஃபில் பண்ணிட்டு எந்த கிளாஸ் அப்படின்றத நீங்கள் கொடுக்குற மாரி இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் ஒன் பை ஒன்னாக நீங்கள் வந்து எப்போ பாஸ் பண்ணீங்க அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. ஏன்னா இதில் மொத்தமாக வந்து பார்த்தா நீங்கள் கம்பல்சரி ஃபில் பண்ண வேண்டியது. ஸோ டென்த்து டுவெல்த்து அதெல்லாம் கம்பல்சரி நீங்கள் வந்து பார்த்தா ஃபில் பண்ணுற மாரி இருக்கும். டென்த்து டுவெல்த்து டிகிரி வரைக்கும் கம்பல்சரி வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ மீதி நீங்கள் பிஜி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா பிஜி சைட் பண்ணிக்கலாம். ஸோ இல்லைன்றவங்க நீங்கள் பிஜி வந்து கொடுக்க தவிர யூஜி டிகிரி கம்பல்சரி இதுக்கு வந்து அவசியமானது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள். இதுக்கு முன்னாடி நீங்கள் கனரா பேங்க்கில் அப்ரண்டிஷிப் வந்து முடிச்சிருக்கீங்க, அதில் ட்ரைனிங் போயிருக்கீங்கன்னா எஸ் கொடுத்துக்கோங்க அப்படின்னு தான் பண்ண முடியாது. ஸோ நோ சைட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாச்சும் வந்து ட்ரைனிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லை நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து சைட் பண்ணலாம். அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்கன்னா லோக்கல் லாங்குவேஜ், ஸோ தமிழ் லாங்குவேஜ் தெரிஞ்சதுக்கு டென்த்து டுவெல்த்து மார்க்ஷீட் ஏதாச்சும் எவிடன்ஸ் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. தமிழ் படித்ததுக்கு எவிடன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ எஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆர் யூ மெடிக்கலி ஃபிட் ஃபார் த போஸ்டான்னு கேட்டிருக்காங்க, இதுக்கும் நீங்கள் எஸ் கொடுத்துக்கோங்க. ஓகே, கொடுத்துட்டு கீழே உங்களுக்கு எந்தமான லாங்குவேஜ்லாம் தெரியுமோ அதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு தமிழ் ஆட்டோமேட்டிக்காக வந்து தமிழ் வந்து ரீட் பண்ண தெரியும், ரைட் பண்ண தெரியும், ஸ்பீக் பண்ண தெரியும் அப்படின்னா நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. அதேமாரி வேறு லாங்குவேஜ் உங்களுக்கு தெரியும் எந்த லாங்குவேஜ் அப்படின்னு நீங்கள் வந்து டைப் பண்ணிவிட்டு அது வந்து பார்த்தா ரீட் பண்ண தெரியுமா, ரைட் பண்ண தெரியுமா, ஸ்பீக் பண்ண தெரியுமா அப்படின்றத நீங்கள் கொடுத்துட்டு வேலிடேட் யுவர் டீடைல்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். ஏதாச்சும் உங்களுக்கு எரர் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக எரர் வந்து ஷோகம், அதை நீங்கள் கிளியர் பண்ணதுக்கப்புறம் ஸோ கீழே வந்தீங்க அப்படின்னா சேவ் நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட்டு உங்களுக்கான ஜாப் ப்ரிஃபரன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு பேஜில் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸாக வேக்கன்சி பற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தா ஃபஸ்ட்டு உங்கள் டிஸ்ட்ரிக்ட் வேணும்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் உங்கள் டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி செகண்டாக எந்த டிஸ்ட்ரிக்ட் வேணும், தேர்டாக எந்த டிஸ்ட்ரிக்ட் வேணும் அப்படின்ற மாதிரி ப்ரிஃபரன்ஸ் ஜஸ்ட் வந்து பார்த்தா ஒரு ப்ரிஃபரன்ஸுக்காக ஒரு வேலை ஃபஸ்ட்டு நீங்கள் கொடுத்த டிஸ்ட்ரிக்ட் கிடைக்கலன்னா அடுத்த நீங்கள் கொடுத்த டிஸ்ட்ரிக்ட் வந்து உங்களுக்கான வேலையை வந்து கிடைக்கும். ஸோ அதன் காரணமாக தான் அந்த ப்ரிஃபரன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. உங்களுக்கு எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டு வேணும், எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் செகண்ட் வேணும் அப்படின்னு நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா டிக் பண்ணிக்கோங்க. மூவ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க, தேவைன்னா நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எல்லா டிஸ்ட்ரிக்ட்டும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ண பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு ஒரு டிஸ்ட்ரிக்டில் வேலை கிடைக்கலனாலும் இன்னொரு டிஸ்ட்ரிக்டில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தெளிவாக நீங்கள் வந்து பார்த்தா டிஸ்ட்ரிக்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதிகபட்ச வேக்கன்சி எது கொடுத்துருக்காலும் அதை ஃபஸ்ட்டு கொடுக்கலாம், அல்லது ஓன் டிஸ்ட்ரிக்ட் வேணால் நீங்கள் ஓன் டிஸ்ட்ரிக்டும் நீங்கள் ஃபஸ்ட்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை மூவ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். ஓகே, கரெக்டாக செக் பண்ணி பார்த்துட்டு வேலிடேட் யுவர் டீடைல்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும், வெரிஃபை ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் சேவ் நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். ஸோ அடுத்த கட்டமாக உங்களுக்கு இந்த மாதிரி தான் ப்ரிவியூ பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, இதில் நீங்கள் போயிட்டு என்டர் பண்ண எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே கரெக்டாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செக் பண்ணிட்டு ஐ அக்ரி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி கம்ப்ளீட் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் டாக்குமெண்ட் சப்போர்ட் பண்ணுற மாரி இருக்கும் ரெண்டு டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. ஒன்று லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் கேட்டிருக்காங்க, இன்னொன்று ஹேண்ட் ரைட்டன் ரெகுலேஷன் கேட்டிருக்காங்க. லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அந்த கட்டவரில் இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் ஸோ கையில் மைத்தடையே ஒரு ஒயிட் பேப்பரை நீங்கள் பேஸ்ட் பண்ணி அதை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ சைஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த கரெக்டாக 50 KB இருக்க மாரி நீங்கள் அப்லோட் பண்ணுற மாரி இருக்கும். நெக்ஸ்ட்டு ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள், நோட்டிஃபிகேஷனில் 12வது பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஒயிட் பேப்பரை எடுத்துக்கிட்டு இதில் கொடுத்துருக்க வேர்ட்ஸோ மொத்தமாக 3 sentences கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஐ பக்கத்தில் உங்கள் நேம் எழுதி இயர் பை டிக்ளேர் தட் ஆல் த இன்ஃபர்மேஷன்ஸ் கரெக்டாக ரெக்கார்டு வரைக்கும் இந்த 3 இது அப்படியே கைப்பட எழுதுகிற மாரி இருக்கும். எல்லாமே வந்து பார்த்தா ரன்னிங் லெட்டர்ஸ் எழுதிங்க, கேபிட்டல் எழுதாதீங்க, ஃபுல்லாகவே ஸ்மால் லெட்டர்ஸே எழுத பாருங்கள். இது அப்படியே நீங்கள் வந்து பார்த்தா ஒரு ஒயிட் பேப்பரில் எழுதி அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ இதில் சூஸ் பண்ணி கொடுத்து லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் மற்றும் ஹேண்ட் ரிட்டன் டிக்ளேரேஷன் ரெண்டுமே அப்லோட் பண்ணிட்டு கீழே ஒரு கேப்சா கோடு கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த கேப்சா கோடை அப்படியே பார்த்து நீங்கள் டைப் பண்ணுற மாரி இருக்கும். டைப் பண்ணிட்டு சேவ் நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட்டு பேமெண்ட் பண்ணுற பேஜுக்கு வந்திருக்கும். ஸோ 500 ரூபாய் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், மீதி இருக்கவங்க 250 ரூபாய் பேமெண்ட் பண்ணால் போதுமானது. சென்டர் பண்ணிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். ஸோ டி வாண்ட் டு ப்ரொசீட் பேமெண்ட்டான்னு கேட்கும். ஸோ ஓகே கொடுத்ததுக்கப்புறம் ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து பார்த்தா பேமெண்ட் பண்ணுற பேஜுக்குள்ள வந்து போகும். இல்லை கிரெடிட் கார்டு கொடுத்துருக்காங்க, டெபிட் கார்டு கொடுத்துருக்காங்க, நெட் பேங்கிங் கொடுத்துருக்காங்க, ஏதாச்சும் ஒரு பேமெண்ட் மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துடும். ஒன்ஸ் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துட்டாவே இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதா அர்த்தம். ஓகே, அடுத்த கட்டமாக உங்களுக்கு எக்ஸாம்லாம் கிடையாது, டேரெக்டாக மெரிட் லிஸ்ட் ரெடி பண்ணுறாங்க. மெரிட் லிஸ்ட் மூலமாக தான் செலெக்ஷன் பண்ணுறாங்க. உங்கள் 12th மார்க் இருக்க பாருங்கள், யார் வந்து 12th அதிகபட்ச மதிப்பெண் எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு வேலையை வந்து போக போகுது. த மெரிட் லிஸ்ட் ஆஃப் தோஸ் கேண்டிடேட் ஹூ ஹவ் அப்ளைட் வில் பி ப்ரிப்பேர்ட் ஸ்டேட் வைஸ் இந்த டிசெண்டிங் ஆர்டர்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ 12th பர்சன்டேஜ் படி உங்களுக்கு மெரிட் லிஸ்ட் ரெடி பண்ணுவாங்க. அதில் செலக்ட் ஆகிறவங்க அடுத்த கட்டமாக லோக்கல் லாங்குவேஜுக்கான டெஸ்ட்டு அந்த மாதிரி டெஸ்ட் வந்து இருக்க போகுது. ஓகே, ஸோ இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ செக் பண்ணி பார்த்து அப்ளை வந்து பண்ண பாருங்கள். தேர்வு கிடையாது, முழுக்க முழுக்க டேரெக்டாக சைட் பண்ணுறாங்க. அப்ரண்டிஷிப் தான், இது வந்து பார்த்தா வேலை கிடையாது, ஜஸ்ட் 1 year உங்களுக்கு வந்து ட்ரைனிங் வந்து கொடுப்பாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ விருப்பம் இருக்கவங்க, தகுதி இருக்கவங்க அப்ளை பண்ண பாருங்கள். நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஆல் த ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.